வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க, இந்த பிக்கக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா தான் தெரியும். ஆனா சாதாரணமா நினைக்காதீங்க, சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யாராச்சும் சாதாரணமா நினைச்சீங்கன்னா கடைசியில் இந்த வீடியோ முடிச்சிருக்குள்ள என்னடா இப்படி இருக்குற மாதிரி தோணுச்சிரும். அந்த மாதிரி என்ன பிக்கக்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. இந்த பிக்கக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்குறது என்ன சாதாரணமா தான் கேஸ் தெரியும், ஆனா இதோட பவர் எல்லாமே ஓபி லெவல்ல வேற லெவல் இருக்கும். இந்த பிக்கக்ஸ் வச்சு நம்ம நார்மல் பிக்கக்ஸ் வச்சு ஒரு இதுல மைண்ட் பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு சங்க், அதாவது ஒரு துண்டு மட்டும் தான் கீழே, ஒரு பிளாக் மட்டும் தான். இதுல பண்றப்ப எக்கச்சக்கமான இதுவெல்லாம் வரும். வீடியோ கடை சுக்கி பண்ண சேனல் கேட்கு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம நியூயார்க்ல வந்தாச்சு கைஸ். வந்தவனே வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட்ல இருக்கு, எப்பவுமே பாப்போம். அதே மாதிரி வழக்கம் போல பார்த்தோம். இதுல இருக்க பிக்கேஸ் பாத்தீங்கன்னா நார்மல் பிக்கேஸ் இதை எடுத்துட்டு போய் அடிக்கிறப்ப வேற லெவல் வரும் அப்படின்னு சொன்னா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது இது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த நடுவில் இருக்கு இல்லையா பிக்கேக்ஸ், அதை எடுத்துட்டு ஃபுல்லாகவே காபல் ஸ்டோன் வைக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஒரு காபல் ஸ்டோன் வரும். இதெல்லாம் காபல் ஸ்டோன் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் காபல் ஸ்டோன் ஒன்று ஒன்று கிடைக்கும் கேஸ். இந்த சுப்பீரியர் காபல் ஸ்டோன் பாருங்களேன், நான் சுற்றி அவ்வளோ வச்சேன், அவ்வளோ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 ஸ்டார், அதாவது 9 இருக்கு இல்லையா, அந்த 9 காபல் ஸ்டோன் வச்சா தான் நம்மளுக்கு ஒரே ஒரு சுப்பீரியர் காபல் ஸ்டோன் கிடைக்குமா. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மொத்தம் 8 தேவை, 8 இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பண்ண முடியும். அதுக்காக திரும்பி இப்போ மைண்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சு நம்ம வந்து அந்த சுப்பீரியர் சந்திரமுகி படத்துல வரும் அந்த மாதிரி அப்புறமேட்டு வந்து சரி இதே மைண்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொன்னா இதை மைண்ட் பண்ணலாச்சு உடையதான்னு பார்த்தா இதை மைண்ட் பண்ணி சுத்தி இருக்குது உடச்சது கைஸ். உடச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம என்னென்னலாம் அந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் சரி டைமண்ட் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் மைன் ஆகி அது மாதிரி இதுவாகிடுது. அப்புறமேட்டு நானும் வந்து மேலே வில்லேஜ்லாம் இருந்துச்சு, அந்த வில்லேஜில் வந்து வில்லேஜோட வீடுலாம் இருந்துச்சு. நானும் வந்து சும்மா வேணா மைண்ட் பண்ணி விட்டுருந்தேன்னா திடீர்னு பார்த்தா அந்த வீடு வந்தத்தில் பறக்க ஆரம்பிச்சிச்சு. எந்த பிடியும் இல்லாமல் அந்த இடத்துல தும்புறாங்க. ஆல்ரெடி ஒரு வில்லேஜோட வீடு தும்சம் மட்டும் இந்த வீடியோ இது மாதிரி பண்ணக்கூடாது சொல்லிட்டு இருந்தா சரி நானே சரி பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு பறக்கும் வீடுறா வில்லேஜர் உனக்கு என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பறக்கும் வீடு ரெடி பண்ணி விட்டு வந்து இன்னும் கதுவு மட்டும் தான் மாட்டல, அதை நான் தூங்கிட்டு வந்து அப்புறம் மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்த வரைக்கும் ரெடி பண்ணிட்டு அப்படியே போயிட்டு தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வில்லேஜோட பர்மிஷனவே உடைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜர் கிட்ட போயிட்டு அடையே வில்லேஜர் இந்த வீட்டை உடைக்கலாமான்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. சிவ எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு பாக்குறீங்க, சும்மா கொடுத்தாலே மண்டே மண்டே ஆட்டுவாங்க, அதான் உங்களுக்கு பர்மிஷனே. இப்போ போயிட்டு பக்கத்தில் போய் டே குழ குழம்புக்கா வீட்டை உடச்சிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் கேட்டதுக்கு ஓகே உடச்சிக்கோங்கன்னு மண்டே ஆட்டா சூப்பர் தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போயிட்டு நான் டமால் உடச்சோடனே உள்ள அந்த போர்ஷன்ஸ் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு செதறிச்சு அப்புறமே நான் உடச்சு விட்டேன் கைஸ். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் உடச்சா மற்றபடி வேறு எதுவும் வேறு, ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜோட வீட்டை உடச்சா பிடிக்காது கைஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா ப்ரோ ஏன் ப்ரோ வில்லேஜர் வீட்டெலாம் உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம இது சும்மா கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ட்ரை பண்ணி இந்த பவர் என்னென்னு காமிக்கலான்ட்டு தான் அந்த இது இல்லையா பிக்கேக்ஸோட பவர் ஆனால் தான். ஸோ அப்புறம் உடச்சு விட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கப்போ இங்கே ஒரு அயன் குளம் இருந்தான். அயன் குளம் நீனடா பழத்தில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா பழத்தில் மாட்டிட்டு இருந்தான். அப்புறம் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பழத்தில் போயிட்டு வச்சு அவனை பழத்துக்குள்ளே வந்து பார்த்தா புதைச்சி விட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த கது ஒன்று செட் பண்ணல இல்லையா. அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டையும் உடச்சி அந்த வீட்டையும் சரி பண்ணி அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் குட்டியும் கொடுக்குறோம் பாபாஸ்ன்ற மாதிரி நம்ம உடச்சி விடுறோம் கட்டியும் கொடுக்குறோம் கைஸ். நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து ஸ்டோன் பிக்கேக்ஸ் வச்சு தான். ஆல்ரெடி நம்ம வந்து உடன் பிக்கேக்ஸ் வச்சு பண்ணியாச்சு, அதனால ஸ்டோன் வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுப்பீரியர் காபூசன் எடுத்து வச்சு நடுவில் தூக்கி வைக்கிறேன்.
வச்ச உடனே எதுவுமே வரல. என்னடா இது, என்னடி இது? அப்புறம் தான் புரிஞ்சுது இதுக்கு இதை வைக்க கூடாதுன்றது. இது அதுக்கு மேல பெரிய தலைவலி உண்டாச்சு. என்னன்னு பாருல, இது சூப்பரியர் கபிள் ஸ்டோன், இது பெட்டர் சூப்பரியர். டேய் என்னடா இது பெட்டர் என்னமோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தா இதை வச்சு நம்ம ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா அதுக்கே முக்கு முக்குன்னு முக்கியாச்சு. ஏன்னா அதுக்கே வந்து பார்த்தோன்னா 9 கபிள் ஸ்டோன் சேர்ந்ததுதான் ஒரு சூப்பரியர் கபிள் ஸ்டோன், இதுல 9 சூப்பரியர் கபிள் ஸ்டோன் சேர்ந்ததுதான் ஒரே ஒரு பெட்டர் கபிள். ஆனா பாவீங்களா எப்பா என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி இதுவே ரொம்ப நேரம் நீங்களே யோசிங்க. நம்ம போயிட்டு வந்து பார்த்தோன்னா எத்தனை தடவை பொறுக்கணும், இன்வென்ட்ரி ஃபுல் ஆயிடும், அவ்வளோ வேலை இருந்துச்சு. அப்புறம் அப்படி இப்படி நான் மைண்ட் பண்ணிருந்தேன், இதில் ஏதோ லிஃப்ட்ல போற மாதிரி சொங்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழ வந்து குட்டிச்சு. அப்புறமேட்டு பரலீஸ் நான் வேணா மைண்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயன் கிடைச்சிட்டே இருக்கு. இந்த இடத்துல போறாமா இந்த எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி அயனாவே இருந்துச்சு. அப்படியே எல்லா அயன் எல்லாத்தையும் நான் மைண்ட் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அயன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டசன் கிட்ட, ஒரு பாதி டசன் கிட்ட ஒன்று எடுத்துருங்க அதுவே போதும். அதுவே என்ன சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதை எடுத்துக்கிட்டு கடைசியாக என்ன தெரியுமா கைசாச்சு, நானும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கி பொறுக்கிச்சு, அதாவது பொறுக்கு பொறுக்குன்னு பொறுக்கி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுக்கிய மாதிரி ஃபுல்லாத்தையும் பொறுக்கிட்டு தான் மேலே வந்தேன். பொறுக்கி மேலே வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் செஞ்சுப்போம் சொல்லிட்டு பக்கெட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம கீழே இருந்து அந்த ஓரளவு உருக்கி வச்சுட்டு தண்ணியை பிடிக்கலாம் சொல்லிட்டு தண்ணியை பிடிச்சங்க. நல்லா பாருங்க தண்ணி வந்துன்னா பிடிச்சா நான் பக்கெட்ல தண்ணியை காணும். எங்கடா போச்சு என் தண்ணிடா, எங்கடா தண்ணி, ஒரு பெட்டர் சூப்பரியர் காபிள் ஸ்டோன்,
ஒன்பது பெட்டர் சுப்பீரியர் காபல்ஸ்டோன்ஸ் அதுதான் ஒரு சூப்பர் பெட்டர் சுப்பீரியர் காபல்ஸ்டோன் அப்பாடா எப்படியோ சொல்லிட்டேங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல போகிறோம் எப்படி சொல்ல போகிறோம்னு குழம்பிட்டே இருந்துச்சு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பேர் அப்படியே மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. அதனால ஸோ அப்புறம் சூப்பரியர் சுப்பீரியர் உங்கள சூப்பர் பெட்டர் காபல்ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சோட நம்மளுக்கு வந்து அந்த அல்டிமேட் அயன் பிகாஸ் கிடைச்சது. இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருக்கலையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு உடச்சுது. இப்போ நான் உடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அயன் இருக்கு இல்லையா, அந்த பிகாஸ் வச்சு உடச்சோடனே இது வேற ஆனவனா சந்திரமுகி படத்தில் வர மாதிரி இப்போ ஒரு பிளாக விட்டுதான் கைஸ் உள்ளே உடச்சிட்டு இருக்கு, அதான் கடுப்பாயிருச்சு. அப்புறமேட் திரும்பி உடச்சோடனே ஃபுல்லாக உடச்சு கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாகவே உடைக்குது. இது பாருங்க இது வந்து எக்ஸ்ட்ராவே உடச்சுது கொஞ்சம் பெரிய சைஸ்ல. அப்புறமேட்டு நான் இது உடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வச்சு பண்ணணும். அப்புறமேட்டு இங்கே ஃபுல்லாக லாவா பெட்ரா கிட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு உடச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரா கிட்டே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக பரவாயில்ல பேப்பர் பிடிச்சி திருப்பற மாதிரியே திருப்பிட்டு இருந்துச்சு ஃபுல்லாக பக்கம் வந்து சர் சர்சன் அப்படியே மைனாகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் எது மேலே ஏறி உட்காந்துக்கிறேன் இறங்க நான் சொல்லிட்டு இவனை போட்டால் பின்னாடி எல்லாம் கை நீட்டு யாங்கிட்டே வரானுங்க. ஐயோயோ எப்பா எடுத்தான் பாருங்க ஓட்டம் ஓடி போறது உன்னை பார்த்து பயந்துடா சாமி உன்னை போடுறதுக்கு தான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஒரு ஆளாக வர விட்டடிக்கலாம் சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதையும் முடிச்சு நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறத வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய வேலை. ஏன் அப்படின்னா இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காபல் ஸ்டோன் தேவைப்படும். அதுக்கு வந்து நம்ம நிறைய மென் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுப்பீரியர் காபல் ஸ்டோன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் சுப்பீரியர் காபல் ஸ்டோன், மூணாவது வந்து சூப்பர் பெட்டர் சுப்பீரியர் காபல் ஸ்டோன் இருக்கு இல்லையா. இந்த சூப்பர் பெட்டர் சுப்பீரியர் தேகவா இது வேற இது பேரை தான் ஞாபகம் வச்சுக்க முடியல. இந்த சூப்பர் பெட்டர் சுப்பீரியர் காபல் ஸ்டோன் ஓகேங்களா, அந்த சூப்பர் பெட்டர் சுப்பீரியர் காபல் ஸ்டோனை வச்சு அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இருந்தால் தான் ஒன்று பண்ண முடியும். அது எட்டு இருந்தனா நம்ம அது பண்ணுறதுக்கே எத்தனை தேவைப்படுது பாருங்க. அது எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம பண்ண பாருங்க. அப்படியே ஒன்றா போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பொறுக்குன்னு சொன்னால் பொறுக்கி அதுக்கப்புறமேட்டு இதுவும் செய்யலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோ டைமண்ட் பிகாஸ் ஒன்றா செஞ்சு எடுத்துட்டேங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செய்ய போகிறோம். ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு டசன் தேவைப்படுது. ஒரு ஒரு டசன் காவல் சூழல் எடுத்துகிட்டு போய் அதை வச்சாதான் இது என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் நம்ம வந்து மைண்ட் பண்ணால் டப்பட பண்ணி பல பழம் கொட்டதாக இருந்தாலும் அந்த இன்வென்ட்ரி ஃபுல்லாகி ஃபுல்லாகி பண்ணுறதே ஒரு பெரிய தொல்லையாயிடுச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணி கிரேட்டர் சூப்பர் பெட்டர் கைஸ் இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சூப்பர் பெட்டர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரைட்டு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி. இந்த கிரேட்டர் ஐயோ இது பேர் வேற பாருங்க கைஸ் எவ்வளோ பெரிய பேர் வச்சா இந்த கிரேட்டர் ஸ்டோன் வச்சுக்கலாங்க. இந்த கிரேட்டர் காபல் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த கிரேட்டர் காபல் ஸ்டோன் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பாடுபட்டு அங்கேயும் இங்கேயும் பொறுக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுக்கு பொறுக்கு இது வரைக்கும் நான் பொறுக்கினது இல்லை கைஸ் மைண்ட் கிராஃப்ட்ல வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொறுக்கை இது வரைக்கும் நான் பொறுக்கினது இல்லை. அப்படி இப்படின்னு பொறுக்கி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அப்புறமேட்டு அதை தூக்கி வச்சா நம்மளுக்கு அந்த அல்டிமேட் டைமண்ட் பிகாஸ் வந்து அது கிடச்சி கைஸ். எப்பா எவ்வளோ நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அதை எடுத்தால் தான் தெரியுது டேய் என்னடா விளாட்றீங்களாடான்ற மாதிரி காணாமல் போயிடுச்சு அந்த பிகாக்ஸே. இது அதை விட குட்டி கொண்டிருக்குது என்னடா இது இதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு மேலே போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது இது மேலே உடைக்குதுன்றது. நம்ம எந்த இடத்துலேருந்து உடைச்சாலும் சரி கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேலே சொல்கிறேன் கீழேருந்து கிடையாது. இப்போ நம்ம டாப்லேருந்து உடச்சுனா அது டாப்புக்கு மேலே. இப்போ எப்படின்னா நீங்கள் பெட்ராக்கிட்டேருந்து உடச்சிங்கன்னு வச்சுங்க அதுக்கு மேலே என்னென்னலாம் இருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு இப்போ உடச்சு காமிட்டு பாருங்க. இங்கே ஒன்றா மைண்ட் பண்ணோடனே மேலே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற வானெல்லாம் தெரியுது அந்த அளவுக்கு வந்து அப்படியே பவராக இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெதருக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஒப்ஜின் என்ன இது மைண்ட் பண்ணுறேன். இந்த ஒப்ஜினா எப்படி வந்துச்சுனே தெரியல அது ஏதோ உடைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடச்சிருக்கு கைஸ். அப்புறமேட்டு இன்வெர்ட்டில் பார்த்தா தான் ஒப்ஜினெலாம் வந்துருச்சு தெரிஞ்சு. அப்புறம் உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை மைண்ட் பண்ணியிருந்தா இங்கே உடச்சு எடுத்து போகணும் நம்மகிட்ட ஒப்ஜின் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்கே உடச்சு எடுத்துட்டு அப்புறமேட்டு வந்து நெதரில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெதர் ராக்கா அது இது நிறைய இருந்துச்சு இல்லையா. இதெல்லாம் போயிட்டு வந்து மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துன்னா எல்லா பக்கமும் வந்து மைண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் உடச்சுட்டு இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மழையாக வந்து அப்படியே ஃபுல்லாக கோல்டாக வந்து பரபரப்போட காலி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் போய் அடிச்சு பிளேஸ் அடிக்கலாம்னு சொல்லிட்டுனா பிளேஸுக்கு அதை எல்லாத்தையும் போயிட்டு டமால் டமால் அடிச்சு வந்து எல்லா கதையும் நான் முடிச்சு விட்டேன். மாப்பிள்ள நெக்ஸ்ட் நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு என்டர் மேன் மூலையில போயிட்டு வந்தோன்னா மூலையில முட்டை போட வச்சு வந்தோன்னா அவரை முட்டை எடுத்து வந்து என்டர் மேலாம் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்து அப்புறம் திரும்பி நார்மல் வீட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நார்மல் வீட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணேன். இந்த பயபுல இருக்காம பாருங்க டே என்னையாண்டா தட்டி விட்றன்ற மாதிரி வந்து இந்த பயபுல என்ன தட்டி விட்டேன் சரி திரும்பி போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறமேட்டு தான் தெரிஞ்சு இந்த பயதான தட்டி விட்டுருக்காண்டா. அப்புறமேட்டு இவன் கதையை முடிச்சுட்டான்னு சொல்லிட்டுன்னா இவன் அடிச்சுட்டு பார்த்தா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாறி இருப்பான் இல்லையா அடிக்க அடிக்க அப்புறமேட்டு இவன் கதையை முடிச்சு விட்டுவான்ட்டேன். இதுக்குடா உனக்கு ஏன்னா கம்முன்றது எல்லாம் செத்து போயிட்டு பார்த்தியா இப்போ
நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்டர் டிராகனோட கதையை முடிக்க போறது இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டர் டிராகன் நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை. அப்புறம் நான் பண்ண போறேன் அப்படின்னு பாக்கிறீங்களா? இன்னைக்கு வேற ஒன்று பண்ணலாம்னு வந்தேன். நான் கூட வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன், மண்டே குழம்பிச்சு ஒரு மாதிரி தலைவலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல பத்தினா அது என்னது இப்போ காமிக்கிறேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, உழைக்கிறதுக்குள்ள வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. இந்த பவர் வச்சு நம்ம வந்து நீங்க பிக்கேஸ் பண்றோம், அதனால பிக்கேஸோட பவர் வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஃபரெண்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே இருந்தே மைண்ட் பண்ணி மேலே இருக்கிறதா உடச்சுடலாம்னு சொல்லிட்டுனா கீழே இருக்கிறதே சர் சர் சர்ஸ் நான் மைண்ட் பண்ணி விட்டேன். அப்படியே மேலே வந்து ஃபுல்லாக தும்சமாயிட்டே இருந்துச்சு. கீழே இருந்தே பவு எடுத்துனா நானும் ஒன்றும் டமாட்டமான விட்டு நான் எல்லாத்தையும் உடச்சிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கீழே மைண்ட் பண்ண போகிறதா பாருங்க. கீழே வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு பிளானை போட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரசர சரசர்னு உடச்சிட்டேன் கைசி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருந்தேன். கண்ணு வலிச்சு தலைகிருக்கிற சுத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மாட்டு போட்டு தட்டேன். அடப்பாவி இதுக்கு மேலே முடியாதான்ற மாதிரி அப்புறமேட்டு நான் முடியல கை, சுத்தமாக முடியல. அதுக்கப்புறமேட்டு எப்படி எவ்வளோ தான் உடச்சிருக்கேன்னு மேலே வந்து பார்த்தா ஒழுங்காக தெரியல. அப்புறம் கீழே போய் பார்த்தா இவ்வளோ தான் உடச்சிருக்கா, இன்னும் இவ்வளோ இருக்கா, ஐயோ இதுக்கு மேலே முடியாதுங்க. அப்புறமேட்டு மேலே வந்து சொங்கி கீழே வந்து நானே செத்துட்டேன். அவ்வளோதாங்க சேர்ந்த வீடியோ. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல, தலைக்கு இருக்கிற சுத்த தான் மிச்சம். டடா பை கைஸ், நாளைக்கு பேசுகிறேன். டடா பை அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நாளைக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்துமே.